அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசெல்வி கிருஷ்ணா. இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் உங்ககிட்ட பேச போகிறேன். இயந்திரமயமான இந்த உலகத்தில், அதாவது சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில், ஒரு வாழ்க்கை போராட்டத்தை தான் ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்கி நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். நம்மளுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, அதாவது எல்லாருமே வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அப்படின்னா அது வந்து ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தத்தால் தான். அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் மன அழுத்தம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இப்போ குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு வந்து உடல் ரீதியாகவோ, இல்லை அவங்களுக்கு மன ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அலுவலகத்தில் ஏதாவது சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கலாம், அதனால அவங்க மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை திருமணம் ஆகாமல், அதாவது ஒரு ஒரு வயதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் அந்த வயதை கடந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வகையான டிப்ரெஷன். அப்புறம் வந்து ஒரு வயதானவர்களுக்கு வந்து தங்களை வந்து பாதுகாத்துக்கொள்றதுக்கு, அதாவது பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழல். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியலாக, ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய காரணங்களால் இந்த டிப்ரெஷன் வந்து வருது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்கள் இருக்கத்தான் செய்யுது அவங்க வாழ்க்கையில். ஸோ இந்த இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, இது வந்து பெர்மனண்ட்டாக நம்மக்கிட்ட வரும்போது தான் அது நோயாக மாறுது. இது வந்து டெம்பரவரியாக எல்லாருக்குமே இந்த மனசோர்வு, இந்த மன அழுத்தம் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மக்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்மக்கிட்ட இருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இது பண்ண முடியும், அதாவது இதிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஆனால் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நோய்க்கு வந்து ஆட்பட்டுருவோம். ஏற்கனவே இப்போ நிறைய நோய்கள் வந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து இந்த மனநோயும் நம்மளுக்கு வந்து தேவைதானா அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்போ இந்த நம்ம வந்து இந்த மனநோயில தான் இருக்கோம், இந்த மன அழுத்தத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கே நம்ம கிட்ட வந்து சில சேஞ்சஸ் தெரியும். அதாவது நம்மளால வந்து ஒரு வேலையை வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்திருப்போம், அதை பண்ண முடியாம இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா பசியே இருக்காது, சில டைம் நல்லா தூங்க மாட்டோம், எழுந்து உலாவிட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஒரு குறைஞ்ச மாதிரி இருக்கும். பீஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு தனிமையாக போய் உட்காரலாமா, ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட ஒரு சகஜமாக பேசி பழக மாட்டோம். ஸோ எதுக்கெடுத்தாலும் ஒரு எரிச்சல் வர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நமக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து மன அழுத்தம் வந்துருச்சு. இல்லை இந்த இதை நம்ம மற்றவங்க கிட்ட பார்க்கும்போது கூட அவங்க மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவங்கள வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணணும். சப்போஸ் அந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு வந்து சரியாக தூக்கம் வரலை அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வேறு எதுலையாவது நம்மளோட மைண்டை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அதாவது இப்போ நம்ம சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் படிக்கிறது மூலமாக புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பாடி வந்து கொஞ்சம் டயர்டாகி நம்மளுக்கு வந்து தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தனிமையாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் ஏதாவது பார்க்கலாம், இல்லை வந்து எல்லாத்துக்குமே தீர்வு வந்து ஒரு ஒரு மியூசிக் கேட்கறது மூலமாக நிறைய நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லை வந்து குழந்தைங்க விளையாடுறாங்க பார்த்தீங்களா இந்த ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் வந்து நம்ம விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கவனத்தை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம டைவெர்ட் பண்ணும்போது, இல்லை பெட்ஸ் வந்து கூட அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ரொம்ப ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து வாக் போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஸோ மெடிடேஷன், இதுதான் வந்து இதுலேருந்து நம்மளை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு
ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சப்போஸ் இது வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மனநோய்க்கு வந்து உட்பட்டுருவாங்க. ஸோ அந்த வந்து மனநோயாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ அப்போ இது மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க தற்கொலைக்கு கூட வந்து முயற்சி செஞ்சிருவாங்க. ஏன்னா எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாத ஒரு சூழல் தான் அந்த மன அழுத்தத்தினால உருவாகிறது. அதாவது நம்ம வாழ்க்கையே பிடிக்காது, நம்ம ஏன் வாழணும், நம்ம எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் அவங்களுடைய அந்த அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்குள்ள அதிகமாக வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அதை கவனமாக பார்த்துக்கணும். பாசிட்டிவ் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து நேர்மறை எண்ணங்களை வந்து நம்ம அதிகமாக வளர்த்துக்கணும். அதுதான் இப்போ வந்து நம்மளை நாமளே வந்து கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். ஒன்று, ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை பிடிச்சவங்க கூட பேசுறது, மற்றவங்க கிட்ட ஏதாவது நம்ம விஷயங்களை வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த விஷயங்களை வந்து அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு அதிக அளவில் மன அழுத்தத்தை வந்து கொடுத்துரும். ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக பேசி பழகிறது மூலமாக அதை கொஞ்சம் வந்து அவங்க அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் அதாவது அன்னன்னைக்கு உள்ள ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அதோட ஸ்ட்ரெஸ்ஸை கூட நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து மன அழுத்தத்தில் கொண்டு போய் விடும். ஸோ இந்த மன அழுத்தம் அதிகமாக நமக்கு வந்து மன சோர்வு அப்படிங்கிறது வந்துடுது இல்லையா. இப்போது நம்ம வந்து ஒரு அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே என்ன ஆகும், நம்ம உடம்பு டயர்டாயிடுது. ஸோ நம்ம அதிகமாக வந்து இப்போது வந்து எல்லாம் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயங்களில் தானே நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ டிவி பார்க்குறது இந்த மாதிரிலாம், அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் போயிடும், அதே மாதிரி நம்மளுடைய மூளையும் வந்து டயர்டாயிடும். ஸோ இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட காலமாகவே வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட தாக்கங்கள் கூட இந்த மன அழுத்தத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எந்த ரீசனுமே இருக்காது, அதாவது ஒரு இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே இல்லாமல் இதையும் தாண்டி வந்து மரபு ரீதியாக கூட இந்த மன அழுத்தத்துக்கு வந்து அவங்க உட்பட்டிருப்பாங்க. அப்போது இந்த மன அழுத்தம் இந்த மன சோர்வு அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே தான் வந்து நம்மளால் தான் வந்து எல்லாமே வந்து உருவாகுது. நம்ம கையில் தான் அதுக்கான மருந்தும் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் அதாவது சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து கடந்த காலத்தில் ஏதாவது அவங்க வந்து சில விஷயங்களுக்காக அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், இல்லை வந்து ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஒரு எப்பவுமே ஒரு டென்ஷனான இது, அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டு நம்மளால் முடியலையே, ஸோ இவங்க இப்படி இருக்காங்க, நம்மளால் வந்து அந்த அளவுக்கு நம்ம முன்னேற முடியல, நம்மளால் வாழ முடியல, ஸோ இந்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்து இந்த மன அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்திடும், அவங்க ஒரு மனநோயாளியாக உருவாக்கிடும். அப்போ கூடுமான வரைக்கும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அப்போ நம்ம வந்து கடந்த கால விஷயங்கள், நமக்கு வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏதாவது இருந்தாலும் கூட அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்காக நம்மளை வந்து நாமளே கவுன்சிலிங் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து என்னன்னா நம்மளால முடியாத பட்சத்தில் நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம அதாவது ஒரு நல்ல மருத்துவரை போய் நீங்க பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லயே எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஆரம்பத்திலேயே ஒரு முடிவு கட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு நோயோட தாக்கம் அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் எல்லார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து உண்மையாக இருக்கவங்க கிட்ட ரொம்ப பாசமாக உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஷேர் பண்ணணும். இப்போ எதிர்மறையான எண்ணம் உள்ளவங்க கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணங்களை வந்து அதிகப்படுத்தி விடும்போது அதுவுமே வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து பாதிப்புக்குள்ளாயிரும். அடுத்து வந்து இதை நீங்கள் யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாமல் நமக்கு ஒரு கஷ்டமோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளோ இருக்கும்போது நம்ம மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அழுத்தம் அதிகமாகும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குடி பழக்கத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கோ அவங்க வந்து அதை ஒரு சொல்யூஷனாக அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து மிக 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 தவறான ஒரு விஷயம். இதை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அதான் நமக்கு பிடித்த விஷயங்களை வந்து நம்ம செய்யணும். நமக்கு வந்து பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் உடற்பயிற்சி, யோகா, இல்லை தியானம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில், இல்லை இந்த பறவைகள் நான் சொன்ன மாதிரி இந்த பறவைகள் வளர்க்கறது, இல்லை ஒரு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்கறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கேம் விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம மனது அதாவது மன அழுத்தம் அதிகமாகும் போது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் உங்கள் மனதை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணுறது மூலமாக
நீங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நீங்க வாழ முடியும், உங்க மன சோர்விலிருந்து ஒரு மன தெளிவு பெற முடியும். அதே மாதிரி இந்த மன அழுத்தத்துக்கு உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக கொடுக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. ஸோ பெண்கள் தான் வீட்டின் வந்து ஒரு வீட்டோட பொக்கிஷமே அந்த பெண்கள் தான். அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான், மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த குடும்பமே சீராக இருக்கும். அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கணும். அதனால பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாராக இருந்தாலும் தங்களுடைய மனதை வந்து ஒரு அழுத்தத்திற்கு உட்படாமல் எப்பவுமே தெளிவாக சீராக வைக்கிறது மூலமாக ஒரு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையாக இதுவும் கடந்து போகும் அந்த அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு பாசிட்டிவ் தாட்டை எப்பவுமே நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நம்ம ஏன் வந்து மன சோர்வுக்கும் மன அழுத்தத்துக்கும் உட்பட்டு ஒரு மன நோயாளியாக இந்த சமூகத்தில் நம்ம வாழணும், அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அவங்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து இழந்து கஷ்டப்படுறவங்களை நம்ம வந்து அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்து கலை இழந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒளியேற்றணும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒரு கடமை. அது வந்து ஒரு சமுதாயம், ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்திற்கு வந்து அவர்களை நம்ம வந்து எடுத்து செல்ல நம்மளால் வந்து அவங்கள கொண்டு வர முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.